நம்ம சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து நேற்று இரவே வந்து தண்ணி வந்து வடிகால் மூலமா வெளியில் ஏறி இருக்கு. இன்றைக்கு பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து இயல்பு நிலைக்கு வந்து திரும்பி இருக்கிறாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புளியாந்தோப்புக்குட்பட்ட வந்து இந்த அங்காளம்மன் கோயில் கிட்ட இருக்கிறோம். ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து மிகவும் தாழ்வான பகுதி. ஸோ ஒவ்வொரு மழைக்குமே இந்த பகுதிகளில் வந்து தண்ணி தேக்கம் நின்றுட்டு பின்னதான் வந்து பொறுமையாக வந்து இந்த வடிகால் மூலமா வெளியேறும். தொடர்ந்து நேற்று மாண்புமிகு முதலமைச்சர்களும் இந்த பகுதிகளில் வந்து ஆய்வினை மேற்கொண்டார்கள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள்கிட்டயும் வந்து கலந்துரையாடி என்ன கோரிக்கை வேணும், என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்றத வந்து பொதுமக்களிடமே நேரடியாக வந்து கேட்டு அறிந்து கொண்டார்கள். ஸோ இன்றைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட இடுப்பளவு வந்து தண்ணி தேக்கம் இருந்தது. இன்றைக்கு வந்து நம்மளுக்கு முட்டிய அளவு வந்து குறைந்திருக்கிறது. இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்து இந்த தண்ணி எல்லாமே வடிகால் மூலமா வெளியே ஏற்படும். கூடுதலாக இங்க ஒரு 100 HP மோட்டாரும் வந்து பொருத்தப்பட்டு இப்ப செயல்பாட்டுல இருக்கு. ஹார்ட்லி ஒரு 1 hour தான் எடுக்கும். அதற்கு பின்ன இந்த பகுதியும் வந்து இயல்பு நிலைக்கு பொதுமக்கள் திரும்பிடுவார்கள். நேற்று மலையில வட சென்னையில தான் அதிக மழை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த பெரம்பூர் மணலி பகுதியில் இப்ப நீங்க பார்த்த ரவுண்ட்ஸ்ல எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கு, என்ன மாதிரி மெசேஜ் போயிட்டு இருக்கு? நம்ம சென்னை மாநகராட்சி உட்பட்டு வந்து கிட்டத்தட்ட 20 cm வந்து மழை பதிவாகி இருக்கு. நீங்க அதிகபட்சமா பாத்தீங்கன்னா வட சென்னை வந்து பாதிப்பு நேற்று அதிகமா தென்பட்டு இருக்கு தென் சென்னையை விட. ஸோ இந்த பகுதிகளில் வந்து இன்றைக்கு காலையில பாத்தீங்கன்னா நேற்று இரவுலேருந்தே மழை வந்து குறைந்திருந்த சூழல்ல வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து இரவு நேரம் முழுவதுமே வந்து மாநகராட்சி பணியாளர்கள் வந்து பணியில ஈடுபட்டு இந்த தண்ணியில வெளியேற்றிருக்காங்க. இந்த ஒரு பகுதி மட்டும்தான் இன்னமும் இருக்கு, இதுவும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் போயிடும்.